வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரா சேனல். வைகாசி மாதம் முடிய போதுங்க. வைகாசி 30 மற்றும் 31 திகதி அன்று வரக்கூடிய பௌர்ணமி திதியை பற்றியும், இன்றைய நாட்களில் இரவு 8 மணிக்கு ஏற்றக்கூடிய பௌர்ணமி தீபத்தை பற்றியும் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயன் தர வகையிலே அமையும்னு எதிர்பார்க்கிறோம். காணொலி இறுதி வரை இணைந்திருங்க. வைகாசி மாதம் 30 மற்றும் 31 பௌர்ணமி திதியுடன் சேர்ந்து நிறைவு பெறுகிறது. ஆமாங்க, 13 ஜூன் திங்கட்கிழமை இன்றைய நாள் வைகாசி 30. இன்று இரவு 8:17 அளவில் பௌர்ணமி திதி துவங்குகிறது. மறுநாள் 14 ஜூன் செவ்வாய்க்கிழமை வைகாசி 31 இன்றைய நாள் மாலை 5:53 பௌர்ணமி திதி நிறைவு பெறுகிறது. எனவே வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தாராளமாக நம்ம வீட்டில் பௌர்ணமி வழிபாட்டினை நம்ம செய்திடலாம். கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் நம்ம கலந்து கொள்ளலாம். இன்றைய காணொளியில் பௌர்ணமி தினமான இந்த 2 நாட்களிலும் இரவு 8 மணிக்கு நம்ம ஏற்றக்கூடிய பௌர்ணமி தீபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பௌர்ணமி தினங்கள் என்றாலே மற்ற நாட்களை விட மிகவும் விசேஷமான தினம் என்று தாங்க சொல்லியாகணும். இந்த நாளில் செய்யக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஆமாங்க, பௌர்ணமி நாளில் வீட்டில் உள்ள தெய்வ சிலைகளுக்கு, எந்திரங்களுக்கு, சாலக்கிரமம், மகாமேருவுக்கு வளம்புரி சங்கால், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்வது கூடுதல் பலனை தரும். அதே போல பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் செல்வதும் சிறப்பாகும். பொதுவாக ஆலயங்களில் பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதுண்டு. உடன் விளக்கு பூஜை, 108 சங்க அபிஷேகம் என பல பூஜைகளும் நடைபெறுவதுண்டு. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளுங்க. இன்றைய காணொளியில் இந்த 2 நாட்களிலும் இரவு 8 மணிக்கு நம்ம வீட்டின் வெளியே பௌர்ணமி தீபத்தை ஏற்றுவது எப்படின்னு நம்ம பார்த்திடலாம். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் வீட்டு வெளியே இரவு 8 மணிக்கு சந்திர பகவானை பார்த்து நம்ம பௌர்ணமி தீபத்தை ஏற்றிடலாம். வாய்ப்பு கிடைப்பவர்கள் திங்கள் மற்றும் செவ்வாய் 2 நாளிலும் ஏற்றிடலாம். அல்லது ஏதாவது ஒரு நாளை மட்டும் நீங்கள் தெரிவு எடுத்துக்கொண்டு உங்கள் வசதியை ஏற்றவாறும் நீங்கள் வீட்டில் வெளியே சந்திரனை பார்த்தவாறு பௌர்ணமி தீபத்தை ஏற்றிடலாம். அதன் முறைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இரவு 8 மணிக்கு இந்த வழிபாட்டினை நம்ம செய்திடல் வேண்டும். வீட்டு வெளியே ஒரு மேஜையை வைக்க வேண்டும். பின் அதன் மீது ஒரு வாழை இலையை வைக்க வேண்டும். பின் மேல் ஒரு கிண்ணம் நிறைய பால் வைத்து சில இனிப்பு பலகாரங்களையும் பழங்களையும் வாழை இலையின் மீது நம்ம வைக்க வேண்டும். உடன் சந்திர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்திடல் மேலும் சிறப்பு. தொடர்ந்து தூப தீப காண்பித்து சந்திரனை நம்ம வணங்கி கொள்ள வேண்டும். சந்திரனை வணங்கும் பொழுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரத்தை உச்சரியுங்கள். தொடர்ந்து சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்தலும் சிறப்பு. இவ்வாறு இரவு 8 மணிக்கு செய்திட வேண்டும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம செய்திடலாம். இந்த 2 நாளிலும் பௌர்ணமி திதி இருக்குதுங்க. அல்லது இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளை தெரிவெடுத்தும் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்திடலாம். சந்திரன் என்பவன் மனோகாரகன். ஆகவே சந்திரனை வழிபட நம்ம மனசில் உள்ள கவலைகள் விலகி மனத்தெளிவு ஏற்படுகிறது. வீண் பயம், தேவையில்லாத பதற்றம், மனசலனம் போன்ற மன ரீதியான அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரு சிறந்த பரிகாரம்னா அது இந்த சந்திரனை பார்த்து வழிபடும் தருணமே. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகுவதுடன் பொருளாதார நிலை உயர்வதையும் இவ்வாறு வழிபாட்டினை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி காலங்களிலும் செய்யும் பொழுது நிச்சயம் உணர்வீங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகுவதையும் நீங்க பார்த்திடலாம். இந்த பௌர்ணமி கால வழிபாட்டினை தொடர்ச்சியா செய்து வாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கப்பெறக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீங்களும் பார்த்திட முடியும். சரிங்க, இன்றைய காணொளியில் இந்த 2 நாட்களில் வீட்டில் பௌர்ணமி தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் பல அதிசயம் நிகழ்வதை நீங்கள் பார்த்திடலாம் என்ற தொகுப்பில் பல தகவல்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த 2 நாளையும் தவற விடாதீர்கள்.
இதே போல பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலியை லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.